கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். அறிவியல் தினந்தினம் ஏதாவது ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அப்படித்தான் எனக்கும் தினமும் ஏதாவது ஒரு டெக்னாலஜியை கற்றுக் கொடுக்குது. அப்படி நான் கற்றுக்கிட்ட டெக்னாலஜியை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மிகவும் சந்தோஷம், மிகவும் ஆர்வம். அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு எஜுகேஷனல், ஒரு இன்ஃபர்மேஷனல் கண்டென்ட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மூன்று தொழில்நுட்பத்துக்கு மாற்றாக வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்னென்ன தொழில்நுட்பத்துக்கு மாற்றாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ZK ரோலப் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி, இரண்டாவது FHE ஃபுல்லி ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி, மூன்றாவதாக MPC மல்டி பார்ட்டி கம்ப்யூட்டேஷன்ஸ், அதாவது செக்யூர்ட் மல்டி பார்ட்டி கம்ப்யூட்டேஷன். இந்த மூன்றுக்கும் மாற்றாக வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜிக்கு பேர் வந்து TEE, அதாவது ட்ரஸ்டட் எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட். அதை பற்றி தான் இந்த எபிசோடில் விரிவாக எளிமையாக பார்க்க போகிறோம். கமான், லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. பல டெக்னாலஜிக்கு மாற்றம்னு சொன்ன TEE-ன்றது. முதலாவது டெக்னாலஜி ZK ரோலப். ZK ரோலப் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டீசென்ட்ரலைஸ்ட் ஐடென்டிட்டி. அதாவது வந்து நான் ஒரு டேட்டா வந்து ஒருத்தருக்கு அனுப்பணும், ஆனால் வந்து நான் அனுப்புகிற டேட்டா நான் தான் அனுப்புறேன்னு தெரியணும், ஆனால் நான் அனுப்புகிற டேட்டா அவருக்கு தெரியக்கூடாது, அது உள்ள இருக்க விஷயங்கள் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் டீசென்ட்ரலைஸ்ட் ஐடென்டிட்டி. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, நான் ஒரு குரூப் போட்டோவில் இருக்கேன். இதில் வந்து 10 பேர் இருக்கும், அதில் நான் இங்கே இருக்கேன். நான் இங்கே இருக்கன்றத ரிசீவருக்கு நிரூபிக்கணும், ஆனால் என்னைய தவிர மற்ற 9 பேரும் என்ன இருக்கக்கூடாது, அவருக்கு தெரியக்கூடாது. அப்போ நான் என்ன இப்போ ஆக்சுவலாக அனுப்புறது என்ன பண்ணுவேன்னா, இந்த ஃபோட்டோவை நான் டைரெக்டாக வந்து ரிசீவருக்கு அனுப்புனேன்னா நான் இருக்கன்றதை அவர் கண்டுபிடிச்சிருவார். ஓகே, ஆனால் என்ன தவிர இருக்கிற அந்த மற்ற 9 பேரும் அவருக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆனால் அப்படி தெரியக்கூடாதுன்னா என்ன பண்ணுவேன்னா, நான் இதை மட்டும் என்ன பண்ணுவேன்னா அனுப்புவேன்னு ஒழிய, இந்த 9 பேரும் என்ன பண்ண மாட்டேன், அனுப்ப மாட்டேன், அனுப்பிட்டு நான் இருக்கேன் அப்படின்ட்டு இதை எல்லாத்தையும் என்ன பண்ண ஷேர் பண்ணிடுவேன், ஹைட் பண்ணிட்டு எதை மட்டும்தான் அனுப்புவேன், இந்த இடத்த மட்டும் அனுப்பும் போதும் ஓகே நீங்க இருக்கீங்கன்னு நிரூபணம் ஆயிடுது. இதுதான் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் ஐடென்டிட்டி. இதைத்தான் வந்து ZK ஸ்னார்க்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப்ஸ் சொல்லுவாங்க, அல்லது ஜீரோ நாலேஜ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இது முதலாவது டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியை மாற்று, இந்த டெக்னாலஜிக்கு அடுத்த கட்டம் தான் வந்து TEE. அது அடுத்து என்னன்னு பார்ப்போம். செகண்ட் திங் பாத்தீங்கன்னா, இரண்டாவது ஒரு டெக்னாலஜி சொன்னேன், ஃபுல்லி ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன் சொல்லிட்டு FHE. அதாவது இப்போ ஒரு என்னோட பாஸ்வேர்டு இருக்கு, இந்த பாஸ்வேர்டை முதல்ல என்ன பண்றேன், வேற விதமா மாற்றம், இப்படி இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை இப்படி மாத்திடுறேன். என்ன பண்ணிடுறேன், இந்த பாஸ்வேர்டை, இதான் என்னுடைய ஒரிஜினல் பாஸ்வேர்ட், என்னோட பின் நம்பர், அதை நான் இப்படி மாத்திட்டு இதை அனுப்புறேன். இங்க வந்து இந்த இதை வச்சு ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும், அதாவது வந்து என்னுடைய ஒரிஜினல் பாஸ்வேர்டு அல்ல பின் நம்பர் வச்சு ப்ராசஸ் பண்ணும் போதும் மறுபடியும் இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து என்னுடைய ஒரிஜினல் பின் நம்பருக்கு மாத்தி ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஆனா ஃபுல்லி ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன்ல நான் மாத்திடுறேன், ஒரிஜினல் டெக்ஸ்டை சைபர் டெக்ஸ்டா மாத்திடுறேன். இதை மறுபடியும் என்ன மாத்த வேணும்னா, இந்த ஒரிஜினல் டெக்ஸ்டா மாத்த வேண்டிய அவசியம் இல்லாம இந்த டெக்ஸ்டே என்ன பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணு. ஏன்னா வந்து ப்ராசஸ் பண்ணும் போது என்னுடைய பின் நம்பர் ப்ராசஸ் பண்றவனுக்கு தெரியக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராசஸ், அதாவது என்கிரிப்டட் டேட்டாவே என்ன பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஃபுல்லி ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன், FHE, அதாவது ஃபுல்லி ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன். இந்த டெக்னாலஜிக்கு மாற்றாதான் எது வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் TEE, அதாவது ட்ரஸ்டட் எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஷெல் மாதிரின்னு சொல்லுவோம். ஷெல்னு சொன்னால் முட்டை ஓடு மாதிரி, அல்லது ஒரு பாதுகாப்பான கவசம் மாதிரின்னு சொல்லுவாங்க இந்த TEE-ன்றது. உங்களுக்கு எளிமையாக விளக்கிறதா இருந்தா, இந்த ப்ரோக்ராம் வந்து பாதுகாக்கிறது இந்த வெளியில் இருக்கக்கூடிய கவசம், இதுக்கு பேர் வந்து என்க்ளேவ்னு சொல்லுவாங்க, அல்லது ஷெல்னு சொல்லுவாங்க, அல்லது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஷெல், இதுக்கு பேர் தான் ஷெல். இது என்ன பண்ணும்னா, இது உள்ள இருக்க ப்ரோக்ராம பாதுகாக்குது. இது உள்ள இருக்க ப்ரோக்ராம் என்ன பண்ணுது, பாதுகாக்குது. இதுல வந்து ரெண்டு முக்கியமான அம்சங்கள், ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்டிஸ் இருக்கு TEE-ல. ரெண்டு முக்கியமானது, ஒன்னு வந்து இன்டெகிரிட்டி,
ஒன்னு வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டெகிரிட்டி, இன்னொன்னு வந்து நம்பகத்தன்மை கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஓகேங்களா? இப்ப இன்டெகிரிட்டின்னா இப்ப இந்த ப்ரோக்ராம வந்து யாராலையுமே பார்க்க முடியாது, இதுக்குள்ள என்ன நடக்குதுன்ற விஷயத்த யாராலையும் என்ன பண்ண முடியாது, இந்த ப்ரோக்ராம்ல என்ன எழுதியிருக்காங்க, என்ன கோடு இருக்கு, என்ன சோர்ஸ் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்க விஷயத்த என்ன பண்ண முடியாது, யாருக்குமே தெரியாது. இது உள்ள என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது. இப்ப ரன் ஆகுதா, டெட் ஸ்டேட்ல இருக்கா, பாஸ் ஸ்டேட்ல இருக்கா, இல்ல ரிசல்ட் வெளியில அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்ல இருக்கா, அல்லது இன்புட் வாங்குற ஸ்டேட்ல இருக்கா, என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு கூட தெரியாது. அதுதான் வந்து இன்டெகிரிட்டி. அது வந்து பாதுகாப்பா இருக்கும், வெளியில இருக்க யாருக்குமே தெரியாது. இந்த அவுட்டர் ஷெல் வந்து அதை அப்படியே என்ன பண்ணுது, பாதுகாக்கு. இன்னொன்னு வந்து இதை வந்து யார் உருவாக்குனாங்களோ அந்த ப்ரோக்ராம், அதாவது வந்து நம்பகத்தன்மைன்றது வந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ரோக்ராம் உருவாக்குனவங்களுக்கு கூட இது உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ப்ரோக்ராம் எங்க எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த பிளாட்ஃபார்முக்கும் இதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. இதுதான் வந்து TEE சொல்றாங்க. இதுதான் ட்ரஸ்ட் எக்ஸிக்யூட்டபிள் என்விரான்மெண்ட்னு சொல்றது. இதுல நடக்கக்கூடிய டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னதுதான் ஆக்சுவலி இப்படிதான் இருக்கு. இதுக்குள்ள ப்ரோக்ராம் இருக்கு, எக்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம், சரிங்களா? இதுல வந்து முக்கியமான ஒரு பர்டிகுலர் டேர்ம் அல்லது ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா இருக்கு. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்டஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஏற்கனவே உங்களுக்கு அட்டஸ்டேஷன் என்னன்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அரசாங்க அதிகாரி கிட்ட உங்களோட சர்டிபிகேட்ஸை வந்து பச்சை இங்கில் அவர் சீலோட கையெழுத்து போட்டு ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் இருந்தால் குத்தி வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா அட்டஸ்டட் காப்பின்னு சொல்லுவோம்லா, அதே மாதிரி இந்த அட்டஸ்டேஷன். இந்த அட்டஸ்டேஷன்றது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு அட்டஸ்டேஷன் ஆஃப் எக்ஸ், அதான் இந்த ப்ரோக்ராமோட அட்டஸ்டேஷன். அதை அட்டஸ்ட் பண்ணிடுறோம். இதுக்குள்ள என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான அம்சங்கள் இருக்கும். ஒன்று வந்து யூசரோட டேட்டா, ஒன்று வந்து யூசரோட டேட்டா, ரெண்டாவது வந்து அந்த ப்ரோக்ராம். அதாவது வந்து இந்த ப்ரோக்ராம பில்டு இதை எதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் டேட்டா. இதுதான் அட்டஸ்டேஷன். அட்டஸ்டேஷன் ஈக்குவல் டு பில்ட் ஆஃப் எக்ஸ் வித் யூசர் டேட்டா. இந்த யூசர் டேட்டான்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து டேட்டா வந்து கண்ணுக்கு தெரியாதுன்னு சொன்னேன். அதனால அது எப்படி இருக்கும்னா பப்ளிக் கீயா தான் இருக்கும், அதாவது மாற்றி தான் இருக்கு, மாற்றா தான் இருக்கும். அதாவது வந்து வேற மாதிரி மாத்திருப்பாங்க, ஆக்சுவல் யூசர் டேட்டா வேற மாதிரி மாத்திருப்பாங்க. இப்படி இந்த அட்டஸ்டேஷன் பண்ணிட்டாலே போதும், இந்த அட்டஸ்டேஷனை மட்டும் வெரிஃபை பண்ணா போதும் டி ட்ரஸ்டட் எக்ஸிகூஷன் என்விரான்மெண்ட்ல. வேற அந்த டேட்டா, இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது, இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய டேட்டா என்ன, யார் அனுப்புனது, என்ன அனுப்புனதுன்றா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அட்டஸ்டேஷன் இருந்துச்சுன்னு சொன்னா ஓகேன்னு சொல்லி என்ன ஆயிடும், வெரிஃபை பண்ணி முடிச்சிடும். இது எப்படி வெரிஃபை பண்ணுதுன்றத இப்ப பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்ணணும்னா என்னுடைய ஆதார் கார்டை இன்னொருத்தருக்கு அனுப்பணும். ஆனா என்னுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரோ, உள்ள இருக்கக்கூடிய டேட்டாவோ, என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தோ, என்னுடைய அட்ரஸோ, என்னுடைய அப்பா பேரோ, இது எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து நான் அனுப்பக்கூடியவருக்கு நான் தான் அனுப்புனேன்னு வெரிஃபை ஆகும், அங்கே போய் ப்ரூவ் ஆகும். அப்போ இந்த TEE அப்படின்றது எப்படி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இதுதான் அந்த ட்ரஸ்டட் என்விரான்மெண்ட், அந்த ஷெல். அந்த ஷெல்லுக்குள்ள ப்ரோக்ராம் இருக்கு என்னுடைய ஆதார் கார்டு, என்னுடைய ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டை நான் என்ன வைக்கிறேன், டிஜிட்டல் கண்டென்ட்டா இதுக்குள்ள ப்ரோக்ராம் ஃபுல்லாக வச்சிடுறேன். ஓகேங்களா? வச்சுட்டு இதை என்ன பண்ணுறேன்னா அட்டஸ்ட் பண்ணிடுறேன். அட்டஸ்ட் ஆஃப் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க இந்த ப்ரோக்ராமோட பில்ட் ஆஃப் எக்ஸ் வித் டேட்டா, அதாவது என்ன டேட்டானா இந்த டிஜிட்டல் டேட்டா. தட்ஸ் ஆல். இப்போ என்ன ஆகுது, அட்டஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாலே ஆக்சுவலி நான் அனுப்ப போறது என் ஆதார் கார்டு அனுப்பல, என் ஆதார் கார்டு எதுக்குள்ள மட்டும்தான் இருக்க போகுது, அந்த TEE குள்ள மட்டும்தான் இருக்கும். அதுவும் என்னவா இருக்க போகுதுன்னா டிஜிட்டல் கண்டென்ட்டா இருக்க போகுது, வேற எதுவுமே யாருக்குமே தெரிய போறது இல்லை. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஓனருக்கும் தெரியாது, கோடிங் எழுதுனவனுக்கும் தெரியாது, எதுல ரன் ஆகுதோ, எந்த பிளாட்ஃபார்ம்ல ரன் ஆகுதோ அவங்களுக்கும் கூட இருக்க தெரியாது. ஸோ ஆக்சுவலி அட்டஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாலே இதை நான் அனுப்பின உடனே ஓகே புகழ்ன்றவர் ஆதார் கார்டு கரெக்டா கொடுத்துட்டாருன்னு ரிசீவருக்கு வெரிஃபை ஆயிடும். இதுதான் TEE-ல இருக்கக்கூடிய அந்த டீசென்ட்ரலைஸ்ட் ஐடென்டிட்டி. ஆக்சுவலாக அது எதுக்கு மாற்றா வந்துருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ZK ப்ரூஃப்னு இருக்கு இல்லையா, அதுக்கு மாற்றாக இப்போ இந்த TEE-ன்றது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது முதலாவது எக்ஸாம்பிள் அல்லது முதலாவது மாற்று தொழில்நுட்பம். ரெண்டாவது மாற்று அல்லது தொழில்நுட்பத்தை எப்படி மாற்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பிளாக்குக்குள்ள இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ். ஆக்சுவலி வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், சீக்வன்ஸ் படி இருக்கும், டிரான்சாக்ஷன் ஒன், டிரான்சாக்ஷன் டூ, டிரான்சாக்ஷன் த்ரீ, டிரான்சாக்ஷன் ஃபோர், டிரான்சாக்ஷன் ஃபைவ். இந்த வேலிடேட்டர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸை உள்ள வாங்கி எந்த டிரான்சாக்ஷன் முதல்ல போகணும், எந்த டிரான்சாக்ஷன் ரெண்டா போகணும் நிர்ணயம் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் T1, T2, T3 இப்படி இருக்கு. இங்க வந்து
validator இருப்பாரு இங்க வந்து t1 t3 t2 இந்த validator நினைச்சா t1 க்கு அப்புறம் t3 ஐ மாத்தலாம் t3 க்கு அப்புறம் t4 ஐ மாத்தலாம் t4 க்கு அப்புறம் t2 ஐ மாத்திக்கலாம் சோ வேலிடேட்டர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வரக்கூடிய டிரான்சாக்ஷனை எந்த டிரான்சாக்ஷன் முதல்ல அனுப்பணும் எந்த டிரான்சாக்ஷன் ரெண்டாவது அனுப்பணும்னு இந்த வேலிடேட்டர் முடிவு பண்றாரு எப்படி முடிவு பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எந்த டிரான்சாக்ஷன்ல அவருக்கு கமிஷன் நிறைய கிடைக்குதோ கேஸ் பீஸ் நிறைய கிடைக்குதோ அதுக்கு தகுந்தபடி அந்த டிரான்சாக்ஷன்ஸ் முதல்ல அனுப்பிடுவார் இது ஒரு மிக 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 மோசமான ஒரு நிலைமை எதிரான்னு பாத்தீங்கன்னா இது பெரிய ஒரு டிராபேக்னு சொல்லலாம் ஏன்னா வேலிடேட்டர் டிசைட் பண்ணுவார் எப்படின்னா எந்த டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் அனுப்பணும் எந்த டிரான்சாக்ஷன் செகண்ட் அனுப்பணும் எந்த டிரான்சாக்ஷன் நம்ம முன்னாடி அனுப்பினோம்னா நமக்கு ஆதாயம் அதிகம் இருக்கும் அந்த டிரான்சாக்ஷனை தான் முதல்ல அனுப்புவார் இது ஒரு பெரிய டிராபேக் ஒன்று ரெண்டாவது முக்கியமான டிராபேக் வந்து மேக்சிமல் எக்ஸ்ட்ராக்ஷன் வேல்யூ ஸோ வேலிடேட்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எது முதல்ல போகணும் அடுத்து டிரான்சாக்ஷன் எந்த டிரான்சாக்ஷன் போகணும்ன்றத நிர்ணயம் பண்றாங்க அதனால வந்து சென்ட்ரலைஸ்டா மாறிடுது ஏன்னா வந்து டீசென்ட்ரலைஸ்டா இருந்தா யார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் செவன் போகும் அப்படி இல்லாம அவங்களுக்கு ஆதாயம் வரக்கூடியதை அனுப்புறாங்க இது ஒரு பெரிய டிராபேக் ரெண்டாவது எம்இவின்னு சொன்னேன் எம்இவியை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லிடுறேன் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டெக்ஸில் ஒரு டோக்கன் வாங்குறதா இருக்கேன் ஒரு டெக்ஸுக்கு போறேன் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் இந்த எக்ஸ்சேஞ்சில் நான் இங்கே இருக்கேன் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு டோக்கனை வாங்க போறேன் அந்த ஒரு டோக்கனோட வேல்யூட அந்த விலையோடனு பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்து ஒரு டோக்கன் வந்து ஒரு ஈத்து அப்போ பியூஜி அப்படின்னு ஒரு டோக்கனு ஒரு 100 டோக்கன் வாங்குறதா இருக்கேன் இது எவ்வளவுக்கு சமம்னு பாத்தீங்கன்னா 100 ஈத்துக்கு சமம் சரிங்களா நான் உடனே என்ன பண்றேன் இந்த டிரான்சாக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்றேன் அப்ப இங்க வேலிடேட்டர் இருப்பாங்க வேலிடேட்டரோட வேலை என்னன்னா இந்த டிரான்சாக்ஷனை முடிச்சு நமக்கு கொடுக்கணும் இந்த வேலிடேட்டருக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா என்னுடைய இந்த டிரான்சாக்ஷன் இங்க போய் சேர்றதுக்கு முன்னாடியே அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி இவருக்கு தெரிஞ்சிருது 100 பியூஜி டோக்கன் வாங்குறாரு அது ஒரு டோக்கன் வந்து ஒரு ஈத்துக்கு சமம் அப்ப 100 ஈத்துக்கு சமம் உள்ள பியூஜி டோக்கன் வாங்குறாருன்னு தெரிஞ்ச உடனே இந்த வேலிடேட்டர் என்ன பண்ணுவார்னா 100 ஈத்துக்கு பொருமானம் உள்ள அந்த பியூஜி டோக்கனை ஃபர்ஸ்ட் அவர் வாங்கிடுவார் எனக்கு முன்னாடி என் டிரான்சாக்ஷன் போறதுக்கு முன்னாடி அவர் ஒரு இடையால சொருகி வச்சு வேற டிரான்சாக்ஷன் எடுத்து இந்த 100 டோக்கன் அவர் வாங்கிட்டு அவர் ஒரு சிறிய லாபத்துல என்ன பண்ணுவாருன்னா எனக்கு அந்த டோக்கனை வித்துருவார் ஆக்சுவலா நான் 100 வாங்கும் போது எனக்கு 98 டோக்கன் தான் கிடைக்கும் 2 டோக்கன் யாருக்குன்னா இந்த வேலிடேட்டருக்கு லாபமா போயிருது இதைத்தான் எம்இவின்னு சொல்றாங்க இதைத்தான் என்னன்னு சொல்றாங்க எம்இவி இதை வந்து தடுக்கணும்னா எது தடுக்கும்னு பாத்தீங்கன்னா டி டபுள்இ ஏன்னா எனக்கு அந்த டிரான்சாக்ஷன் என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாதானே வேலிடேட்டர் என்ன பண்ணுவாரு கண்டுபிடிச்சி ஏ டிரான்சாக்ஷனுக்கு முன்னாடி அவரோட டிரான்சாக்ஷனை கொண்டு போய் அவர் வாங்கி அவர் ஒரு கமிஷன் எடுத்துட்டு எனக்கு என்ன பண்றாரு 2 ஈத்து கமிஷன் எடுத்துட்டு 98 ஈத்து அதாவது 100 ஈத்து பொருமானம் உள்ள காயினுக்கு பதிலாக 2 ஈத்து அவர் கமிஷன் எனக்கு முன்னாடி அவர் பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு வச்சு கேஸ் பீஸ் அதிகம் அது அதிகம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க நம்ம கொடுத்துறாங்க அப்ப டி டபிள்யூல போச்சுன்னா என்னுடைய டிரான்சாக்ஷன் என்ன உள்ள இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது ஃபுல்லா என்ன இருக்கும் கன்சீல்டா இருக்கும் இப்போ போய் என்ன ஆகும் எனக்கு ஆக்சுவலி 100 ஈத்துக்கு வாங்கினா 100 ஈத்து பொருமானம் இல்லை பியூஜி டோக்கன் இங்கே வந்திருக்கும் இதுதான் அந்த முக்கியமான பயன்பாடு முதல் இது டீசென்ட்ரலைஸ்ட் ஐடென்டிட்டியில் அது நடக்குது ரெண்டாவது டெக்ஸஸ் அல்லது இந்த எம்இவி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கை சால்வ் பண்ணுறதுக்கு எது வருதுன்னா இந்த டி டபுள் ஜி அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி வருது இப்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இந்த டிஇஇ ட்ரஸ்டட் எக்ஸிக்யூட்டபிள் என்விரான்மெண்ட் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும் இதில் ஏதாவது டோக்கன் இருக்கான ஒரு டோக்கன் இருக்கு உங்களுக்கு ஏதாவது டோக்கன் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வேற என்னென்ன டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுற டோக்கன்ஸ் வேற என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச டோக்கன் வந்து பாலா பிஹெச்ஏ அப்படின்ற டிக்கரில் இருக்கு இது எந்த எங்கோ எக்கோ சிஸ்டமில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போல்கா டாட் எக்கோ சிஸ்டமில் இருக்கு பாலா அப்படின்ற நெட்ஒர்க் பாலா நெட்ஒர்க்னு பாலா அப்படின்ற ஒரு பேரில் இருக்கக்கூடியது இது ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டி டபுள்இ இந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது ரொம்ப நாளாக ரேட்டெல்லாம் ஏறவே கிடையாது இந்த டெக்னாலஜி ஒருவேளை பிக்கப் ஆகி போச்சுன்னு சொன்னால் இந்த பயன் பெருசாக போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு பட் ஐம் நாட் ஷுர் ஏன்னா வந்து இது வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாட் எக்கோ சிஸ்டமில் இருக்குது டாட் எக்கோ சிஸ்டம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட 2.5 வருடமாக எந்த ஒரு அப்ஸ்விங்கும் இல்லாமல் இப்போ தான் லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்க மாதிரி இருக்குது பட் இந்த பாயிண்ட் இன்னும் பெருசாக ஏறலை ஜஸ்ட் லுக் இன்டு திஸ் ப்ராஜெக்ட் ஆல்சோ இந்த டிடபிள்யூஏ பார்க்கும்போதும் பாலா நெட்ஒர்க்கை பாருங்கள் அதே மாதிரி மார்லின் பாண்டுன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது
இதுவும் எதுலதான் வரும்னா TWU செக்டருக்குள்ள வருது. இதை தவிர வேற ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ப்ராஜெக்ட் அதாவது இன்னொரு எபிசோட்ல ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கான்செப்ட் அந்த டோக்கன் மீட் பண்றேன். அன்டில் தென் பை.